ஹாய் விவாஸ் என்னோடய விவாஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த இடம் எங்கன்னு கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்காக ரெண்டு கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடம் அந்த ரெண்டு கேமராக்களுடைய பேரையும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ வாய்ப்புகள் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக நம்மளோட கவலை இனம்தான். கிடைக்கும் வாய்ப்பை கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேணும். நான் பார்த்த சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்வேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனாக இருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக கேளுங்க. சொல்றது ஒரு விவசாயி கிட்ட ஒரு 25 வயசு பையன் வந்து கேட்குறான், அங்கிள் உங்களோட மகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கே தந்துட்டீங்கன்னா நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூலா ஜாமா மெச்சுவர்டா பேசுறான். அந்த விவசாயியோட மனசும் புரியுது. உடனே தோல் மேல கையை போட்டு, ஓகேப்பா என்னோட மகளை நான் கொடுக்குறேன், பட் ஒரே ஒரு சேலஞ்ச், என்னங்க என்கிட்ட 3 புல்ஸ் இருக்குது, அந்த 3 புல்ஸையும் நான் ஒவ்வொன்றா திறந்துருவேன், அந்த 3லையும் ஒன்னிட வாழ நீ குடிச்சிட்டாலும் நிச்சயமாக என்னோட மகள் உனக்கு தான். சரி ஓகே அங்கிள், உன்னோட மகளுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஓகே ரெடின்னு சந்தோஷத்தில் ஆர்வத்தில் அவன் சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறான். சரிங்களா, இப்போ அந்த விவசாயி போய் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் புல் வெளியில் வருது. இந்த பையன் அந்த பயங்கரமான தோற்றத்தையும் அதோட சைஸையும் பார்த்துட்டு பயந்துடுறான். அந்த புல் இவனை நோக்கி வர்ற நேரத்தில் இவன் இந்த வேலியை தாண்டி பாயிடும். பாஞ்சு ஃபர்ஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணுறான். செகண்ட் சான்ஸுக்காக திரும்ப அகெயின் அந்த விவசாயி கேட் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த புல்லும் வருது, அதுவும் அதே மாதிரி பயங்கரமான தோட்டத்தில் பெருசாகுது. இவன் அதே மாதிரி பயந்து வேலிக்கு வெளியால் பாய். அகெயின் அடுத்த சான்ஸ், கடைசி சான்ஸ். அது இவனில் மைண்டில் செட் ஆகுது. என்னது இதான் கடைசி சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணை இழந்துடுவேன். அந்த பயத்தில் ஒரு தைரியம் வளர ஆரம்பிக்குது, கான்ஃபிடென்ஸ் வருது, நம்பிக்கை வருது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக அந்த பொருளோட பார பிடிப்பேன் அப்படின்னு இறங்குறான் காலத்தில். ஸோ அந்த ஃபார்மரும் கேட்டு தொடர்கிறாரு. தேர்ட் புல் இவன் பார்க்குறான், ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ சந்தோஷத்தில் இதை கண்டிப்பாக நாம் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அந்த புல் இவனை நோக்கி வருது, வாழை டார்கெட் பண்ணி இவன் பாயிறான். பட் வால் பிடிப்படலை, பிகாஸ் அதுக்கு வால் கிடையாது. ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச பொண்ணை நல்லது. என்ன விஷயம்னா இவன் கடைசிக்கு வந்தான்ல கான்ஃபிடென்ட்டோட, செத்தானும் பரவாயில்ல இதை ஜெயிச்சு ஆகுறோன்னு இறங்கினான்ல அதே கான்ஃபிடென்ட்டோட அதே தைரியத்தோட ஃபெஸ்ட்டில் இறங்கியிருந்தான்னா நிச்சயமாக அந்த சான்ஸை ஜெயிச்சிருப்பான், ஃபெஸ்ட் புல்லோட வாழை பிடிச்சிருப்பான். அது வராததுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? ரெண்டாவதாகவும் மூணாவதாகவும் இன்னும் 2 சான்ஸ் இருக்குதுங்கிற அந்த மைண்ட் செட் தான் அவனை பெஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணிடுச்சு, செகண்ட் சான்ஸையும் மிஸ் பண்ண வச்சிருச்சு. பெஸ்ட் சான்ஸையே அவன் கடைசி சான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தான்னா நிச்சயமாக அந்த பொண்ணை அவன் அடைஞ்சிருப்பான். ஸோ இந்த ஸ்டோரியோட மோரல் என்னன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சம்டைம்ஸ் அது ஈஸியாக இருக்கும், சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் வி லெட் தெம் பாஸ், தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மே நெவர் அகெயின் பி அவைலபிள் மைண்ட்.